நான் ஒரு படம் பண்ணேன் திருப்பாச்சுன்னு, ஆனா அதுல எனக்கு ஒரு பக்தி படம் கிடைச்சது. கும்பிட போன தெய்வம் அட குறுக்கே வந்ததமா, பால ஊத்துடா கூல ஊத்துடா வேண்டி, அதை எழுதுறது அதை உட்காந்துட்டு இருக்காரு டைரக்டர் பேர் வந்து. அந்த பாடல் வந்து எப்படின்னா டம்மியா எழுதிட்டாரு விஜய் சார் வர்றாரு. வந்த உடனே நான் இது என் வாய்ஸ் தான் இருக்கும் ட்ராக், அதுக்கு முன்னாடி சிங்கர் வர்றதுக்கு முன்னாடி என் வாய்ஸ்ல இருக்கும் அந்த ட்ராக், அது ஃபீமேல் வாய்ஸ் தான் கூட எந்திலேயே இருக்கும், ஏன்னா நான் தான் ட்ராக் பாடிருக்கேன். பேரை வச்சு நான் பாடி டைரக்டருக்கு ஓகே பண்ணிட்டேன், ப்ரொடியூசருக்கு ஓகே பண்ணிட்டேன். விஜய் சார் வந்தார், வந்த உடனே அந்த பாட்டு கேட்டார், கேட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே போயிட்டா இருந்தார். நானும் பேரரசும் யோசிக்கிறோம், என்ன இந்த பாடு வேணான்றதா, இந்த பாடு வேணாவா, இல்லை இது அப்பீட் ஆயிடுச்சா, இந்த டியூன் ஓகேன்றாங்களா, இல்லை லிரிக் ஓகேன்றாங்களா. சட்டுன்னு சொல்றாரு பாருங்க அவரு, பாஸ் அண்ணா தினாலே ஒரு லிரிக் கூட மாத்தாதீங்க, சூப்பரா இருக்கு, டான்ஸ் ஆடுவாங்க அவர். உண்மையாவே ஒரு மாஸ் ஹீரோ அந்த கடவுள் பக்தி எந்த அளவுக்கு கொண்டு போயிருக்கு பாருங்க. அதுதான் வந்து இன்னைக்கு வந்து அந்த திருப்பாச்சி படத்தை பாருங்களேன், ஒரு வில்லனை அழிக்கணும்னா அந்த திருநீரை பூசுவார் பாருங்க. அந்த ஷார்ட்டை நீங்க எந்த திரைப்படத்துல எத்தனை வாட்டி பார்த்தாலும் அந்த மாதிரி ஒரு ஷார்ட் எங்கேயுமே கிடைக்காது. அந்த வில்லனை தம்சம் பண்ணணும்னா சூராசம் பண்ணணும்னா கண்டிப்பா கடவுளுடைய சக்தி இல்லைன்னா முடியவே முடியாது. அதுக்கு ஒரு உதாரணம் அந்த திருப்பாச்சி. சோ அப்படி எனக்கு ஒரு அனுபவம் எனக்கு கிடைச்சது, அதாவது ஒரு கமர்ஷியல் படத்துல ஒரு பக்தி பாடல் கிடைச்சு எனக்கு. எங்க எங்க நான் போனேன், எந்த கோயிலுக்கு போனாலும் அம்மன் கோயில் அந்த ஆடி கூழ் ஊற்றும் போது எங்க திரும்பினாலும் இந்த பாடல் கேட்டேன்.